அப்படியே ஃபயர் ஆகி போகும் கடைசி வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூணு ட்ரையாங்குலர் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். மூணு பொருட்கள், மூணு கூட்டு பொருட்கள், வேதிப்பொருட்கள் வந்து சேர்ந்தது தான் ஃபயர். ஸோ அதில் முக்கியமான பொருட்கள் என்னன்னா அட்மாஸ்பியர், ஏர், ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக தேவை ஒரு பொருள் எரியறதுக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா எரிபொருள் தேவை. அது எந்த விதமான எரிபொருளாகவும் இருக்கலாம், ஆயில், ஒரு கெமிக்கல் அந்த மாதிரி இருக்கும். அது போக ஹீட். ஏன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸில் ஒரு ஸ்டிக் இருக்கும், அது வந்து உட்டன் இருக்கும் இல்லைனா வேக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கெமிக்கல் வச்சிருப்பாங்க, கந்தகம் வச்சிருப்பாங்க. அது எரியக்கூடிய பொருள் தான். ஆனால் அது தனியாக நம்ம குச்சியை வச்சுட்டு இப்படியே பார்த்த காமிச்சோம்னா எரியாது. ஆனால் அதே வந்து ஒரு அட்மாஸ்பியர், இது பழைய குவிலென்ஸ், குவிலென்ஸ்னு காட்டுவாங்க பார்த்துக்கலாம். அதாவது கண்ணாடி, கண்ணாடி கிட்ட பார்வை, தூர பார்வைக்கு கண்ணாடி போடுறாங்களே, அந்த மாதிரி கிளாஸ் வச்சு பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் வந்து